நாலு சேர்ந்து தண்ணி நல்லா வேகமான மூடியாச்சு மூடி வச்சு அரிக்கணும். ஒரு மணி நேரமா அறியுது. கிழங்கு வந்து பாச்சு. கிழங்க எடுத்து ஆற வைக்கணும். பச்சை அரிசி ஒரு சம்பளம் இந்த கிழங்கு ஆடி அரிசி ஊற்று. நான் தண்ணி வைக்கிறேன். பணங்க வந்து ஆட்டு அரிசி ஊற்று, அப்புறமா ஆட்டலாம். கிழங்கு நல்லா ஆடிக்கிடுச்சு. இப்போ நாம நார் எடுத்துக்கலாம். இப்படி இந்த நார் எடுத்துக்கணும். இதா அப்படி எடுத்துக்கணும். இது சுத்தமாக நார் எடுத்துக்கணும். இப்படி அப்படி முறிச்சு இப்படி எடுத்துக்கணும். நார்ல வந்துடுச்சு பாரு. கிழங்கு நார் எடுத்து வச்சுட்டேன், அரிசியும் கழிஞ்சு வச்சுட்டேன். இதா சுக்கு போட்டு இடிக்கிறேன். ஏலக்காயும் போடுறேன், ஆறு ஏலக்காய். கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு இதா ஒரு கால் கூணு. இதா பூம் போட்டாச்சு, ஏலக்காய் போட்டாச்சு, சுக்கு போட்டாச்சு. கிழங்கு பட்டி ஆட்டிக்கிட்டு அரிசி ஆட்டிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆட்டிக்கிட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். சுத்த மருந்து கிழங்கு நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு தம்பளாரு கிழங்கு, ஒரு தம்பளாரு அரிசி. கொஞ்ச நேரம் ஆட்டிக்கிட்டு அரிசி கொட்டுறேன். கப்பு துருவன தேங்காய் நான் கொட்டுறேன். கொட்டி கொஞ்ச நேரம் ஆட்ட வேணும். வெள்ளம் கொட்டுறேன். முக்கா கப்பு வெள்ளம் நான் கொட்டுறேன். மேல ஆட்ட வேணும். வெள்ளம் கொட்டி நவுன்னு மஞ்சள் பாய்ச்சி இன்னும் வளர்ச்சி எடுத்துக்கலாம். வளர்ச்சி எடுத்துக்கலாம். இதா இந்த மாதிரி ஆட்ட வேணும். இதா இந்த பாத்திரம் தான் எடுக்க வேணும். நம்ம கறினாலும் நல்லா இருக்காது. பனங்காவது கச்சாயம் அடி வாங்க சாப்பிடலாம். இந்த பனங்காவது கச்சாயம் சாப்பிட்டா குழந்தைகளுக்கு நல்ல வலுவு, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. பார்த்தா பனங்காவது கச்சாயம்னு பார்த்தா அப்படி சொல்லாதீங்க. உடம்புக்கு நம்ம நல்லது. நம்ம பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அடிக்கடி பண்ணி கொடுங்க. இது வருஷம் ஒரு நாளைக்கு தானா? எப்பவுமே இருக்குது பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கு இருக்க வருஷம் கொஞ்சம் அடிக்கடி பண்ணுங்க. பனங்கிழங்கு கச்சாயம் அடாடா எவ்வளோ அருமையாக இருக்குதுடா. அற்புதமாக இருக்குது. ஆறு வேணாலும் சாப்பிடலாம். பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடும், ஆசைப்பட்டு.